விலங்கியல் பாடம் 2 பகுதி 5 பெண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விட பெண் இனப்பெருக்க மண்டலம் வந்து சிக்கலானதாக, அதிக வேலைகள் உள்ளதாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண் இனப்பெருக்க மண்டலத்துல இனச்சல் உருவாக்கம், அந்த விந்துசல் வெளியேற்றம் அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து இனச்சல் உருவாக்கம், அண்ட வெளியேற்றம், கருவுறுதல், கர்ப்ப பராமரிப்பு, மகப்பேறு, குழந்தை பிறந்த பிறகு பாலூட்டுதல் எல்லாம் சேர்ந்து வருது. இப்போ இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பார்ப்போம். அதை இங்கிலீஷ்லையும் சேர்த்து பார்த்துக்கணும். அண்டகங்கள். இப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்பில் விந்தகம் எப்படி வந்து விந்து செல்களை உருவாக்குதோ அதே மாதிரியா இங்கே அண்ட செல்லை உருவாக்குவது அண்டகம். அண்டகங்கள் ஓவரிஸ், அண்ட நாளங்கள் ஓவிடட், கருப்பை யூட்டிரஸ், கருப்பை வாய் செர்விக்ஸ், பெண் கலவி கால்வாய் வெஜைனா, பெண் குறி வல்வா, இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. பெண் இனப்பெருக்க மண்டலத்தோட முக்கியமான பகுதிகள் இதுதான் வந்து அண்டகம். ஒரு நீள்வட்ட வடிவில் இருக்கும். இப்போ விந்தகத்துக்கு வந்து நேரடியாக அந்த குழாய் இருக்கும். ஆனால் இந்த அண்டகம் அண்ட நாளமும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். இந்த அண்டகம் மீசோவாரியம் அப்படிங்கிற ஒரு தசையால் உடம்போட வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இது அண்டகம். அதுக்கடுத்து இது அண்ட நாளம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கருப்பை. இந்த பகுதி கருப்பை வாய். இது கலவி கால்வாய் அல்லது வெஜைனா. அதனுடைய நுனிப்பகுதியில் அந்த பெண் குறி வந்து காணப்படும். பெண் இனப்பெருக்க மண்டலத்தோட முக்கியமான உறுப்பு அண்டகம். இந்த அண்டகம்தான் அண்ட செல்களை உருவாக்குது. இந்த அண்டகத்தோட அளவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுமார் 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் அளவில் இருக்குது. நீள்வட்டமாக இருக்குது. இது பெண்களினுடைய இடுப்பு பகுதியில் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இது மீசோவேரியம் அப்படிங்கிற ஒரு தசை நார்னால கருப்பையோடையும் அந்த பின்பக்க சுவர் பகுதியிலையும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அண்டகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெளிப்பகுதியில் பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிய கனசதுர வடிவ இனச்சல் எபித்தீலியம் அது வந்து இந்த சுற்று பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அடர்த்தியான டியூனிகா அல்புஜினியா அப்படிங்கிற ஒரு சுவர் பகுதி வருது. இந்த டியூனிகா அல்புஜினியா ஏற்கனவே கேட்டதாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா விந்தகம் நம்ம நடத்தும் போது விந்தகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உரைப்பகுதிக்கு பேரும் டியூனிகா அல்புஜினியா. இங்கே அது ரெண்டாவது உரையாக வருது. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மையப்பகுதி வந்து அண்டக இளைய வலை ஓவேரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே தான் வந்து அண்ட செல்கள் உருவாக்கப்படும். இப்போ அந்த மையப்பகுதியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்றுக்கு பேர் வந்து கார்டெக்ஸ் அல்லது புறணி. இந்த கார்டெக்ஸ் வந்து நல்ல அடர்த்தியான துகள்கள் உள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இந்த நடுப்பகுதி, இது வந்து மெடுல்லா. இதில் இரத்த குழல்கள், நிணநீர் நாளங்கள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த அண்டகத்தில் தான் அண்ட செல்கள் உண்டாகின்றன. இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வித்தியாசம், விந்தகத்திலிருந்து அப்படியே விந்தக நாளம் கிளம்பி போகும். ஆனால் இந்த அண்டகத்திலிருந்து பார்த்தோம்னா அண்டகத்துக்கு மேலே அதோட சேராத வகையில் அந்த ஃபலோப்பியன் நாளம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய அண்ட நாளம் இப்படி தனியாக தான் இருக்கும். இதில் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சிகள் இருக்கும். வெளியே விடப்படக்கூடிய அந்த அண்ட செல்களை இந்த விரல் போன்ற நீட்சிகள் உள்ளே இழுத்து அப்படியே உள்ளே வந்து கொண்டுட்டு போகும். இதுதான் வந்து ஒரே ஒரு வித்தியாசம். ஆண் இனப்பெருக்க உறுப்பினுடைய விந்தகத்துக்கும் அண்டகத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இதுதான் அண்டகம். இந்த பகுதி தான் அண்ட நாளம். இந்த அண்ட நாளத்தோட இந்த நுனிப்பகுதியில் நுண் நீட்சிகள் அல்லது ஃபெம்பிரியே காணப்படுது. அதுதான் இங்கிருந்து வரக்கூடிய அண்ட செல்களை அப்படியே இழுத்து வந்து உள்ளே கொடுக்கும். இதுக்கு அடுத்து இந்த புனல் மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வந்து இன்ஃபண்டி புலம் அப்படின்னு பேர். இந்த இன்ஃபண்டி புலத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆம்புலா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து இங்கே கருப்பையோடு சேரப்போகிற அந்த பகுதிக்கு பேர் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு பேர்.
இதுதான் இந்த அண்ட நாளத்தை கருப்பையோட சேர்க்குது. அண்ட நாளத்துக்கு ஃபலோப்பியன் டியூப் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இந்த ஃபலோப்பியன் டியூப் அல்லது அண்ட நாளம்தான் இங்கிருந்து வரக்கூடிய அண்ட செல்களை கொண்டு போய் கருப்பையில் சேர்க்கிறது. கருப்பையோட அமைப்பை இப்போ பார்ப்போம். இந்த கருப்பையில தான் அண்ட செல்லும் விந்து செல்லும் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று இதில் ஏதாவது ஒரு இடத்துல பதிந்து கருவாக குழந்தையாக வளர்ச்சி அடையுது. இந்த கருப்பையானது பெண்ணினுடைய அந்த இடுப்பு பகுதியில் மலக்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் இடையில ஒரு தசையாலாகிய உள்ளீடற்ற ஒரு உறுப்பு, ஒரு பேரிக்காய் வடிவத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கருப்பையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மூன்று அடுக்குகள் காணப்படுது. அந்த மூன்று அடுக்கில் வெளி அடுக்குக்கு பேர் வந்து பெரிமெட்ரியம், அது மெல்லிய அடுக்காக காணப்படுது. அதுக்கடுத்து நடுவில் இருக்கிறது தடித்த மையோமெட்ரியம். இதில் ஊனீர் சவ்வு தசை இதெல்லாம் சேர்ந்து நெருக்கமாக இருக்கும். இதுதான் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த பிரசவ நேரத்தில் இந்த பகுதியை வந்து அப்படியே அழுத்தம் கொடுத்து அமைக்கி குழந்தை வெளியேறுவதற்கு வந்து வழி செய்கிறதாக இருக்கு. இதுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடியது சுரப்பு தன்மையுடைய எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் தான் மாதவிடாய் சுழற்சியின் பொழுது இந்த உள்பகுதியில் இருந்து உறிந்து வரக்கூடியதாக, ஒவ்வொரு தடவையும் புதுசாக உருவாகிறதாக அமையுது. இப்போ இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, கருப்பையருடைய மேல் பகுதி, அதுக்கு பேர் குவி முகடு அல்லது ஃபண்டஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த கீழே வந்து கலவை கால்வாயோட சேர்றதுக்குரிய இந்த கீழ்ப்பகுதி, இது கருப்பை வாய் அல்லது செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு கீழே கலவி கால்வாய் வருது. இந்த கருப்பைக்கு கீழ்ப்பகுதி கலவி கால்வாயாக இருக்கிறது. இந்த கலவி கால்வாய் தான் வெஜைனா என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பெண்ணினுடைய கலவி உறுப்பு. இங்க பேரிதழ்கள் லேபியா மேஜரோ, சிற்றிதழ்கள் லேபியா மைனரோ, அதோட கன்னித்திரை சுமரி, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பெண் உறுப்பாக இருக்கிறது. இந்த கன்னித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது கலவி கால்வாயின் வெளிப்புறத்தை வந்து மூடி இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய தசை. இது வந்து பெண்கள் வந்து சில நேரங்களில் சைக்கிள் ஓட்டுதல், குதிரை சவாரி இந்த மாதிரி நேரங்களில் அது வந்து கிழிந்து போய்விடலாம். இந்த கன்னித்திரை சவ்வு வந்து பல விஷயங்களால் பாதிக்கப்படலாம். ஆகையினால கன்னித்திரை ஒரு பெண்ணின் கன்னித்தன்மையை எடுத்து காட்டுவதாக அமையாது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.